இந்தியாவில் இந்து முஸ்லிம்களுக்கிடையே சண்டையை மூட்டி பிரிக்கும் வேலையை தினந்தோறும் இந்துத்துவவாதிகள் செய்து வருகிறார்கள். போலியான வீடியோக்களை பரப்பி இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி தினந்தோறும் முஸ்லிம்களை தவறாக காட்டும் முயற்சியையும் இந்துத்துவவாதிகள் இப்போது எடுத்திருக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட போன 9 வருடங்களில்தான் அதிகமாக நடந்து வருகிறது. ஒருவருடைய பெயரை கேட்டு அவர் முஸ்லீம் என்பதை உறுதி செய்த பின்பு உங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக எல்லாம் கேள்வி கேட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியை இப்போது பலர் செய்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் குன்னூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் டாக்டர் முரளி என்பவர் குன்னூரில் அவருடைய தனியார் மருத்துவமனையில் மது அறிந்துவிட்டு போதையில் இருந்தபோது காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்த ஒரு சிறுமிக்கு மது போதையில் தவறாக தையல் போட்டிருக்கின்றார். உறவினர்கள் அந்த குழந்தையை இப்போது அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். மதுபோதையில் ஏன் தவறுதலாக தையல் போட்டீர்கள் என்று சிறுமியின் உறவினர்கள் கேட்க சென்றபோது, உங்களால் ஒன்றுமே என்னை செய்ய முடியாது, முஸ்லீமா இந்துவா என்பதை பார்த்து கொள்ளலாமா என்று இந்து முஸ்லீம் பிரிவினையை அங்கே தூண்டி மத கலவரத்தை ஏற்படுத்த நினைத்திருக்கின்றார் இந்த டாக்டர். இவர் யார், இவர் உண்மையில் மருத்துவர் தானா என்பதை பற்றி இப்போது சிந்திக்க தோன்றுகிறது. உண்மையிலேயே மருத்துவர் என்றால் அவர் மது போதையில் தையல் போட்டிருக்க கூடாது. அப்படி தவறு செய்திருந்தாலும் இந்துவா முஸ்லீமா பார்த்து கொள்ளலாமா என்று வெளிப்படையாக சொல்லியிருக்க கூடாது. இவர் உண்மையில் யார் என்பதை தமிழக அரசு கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுப்பது அவசியமான ஒன்றாகும். இந்த வீடியோவை பார்க்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் மூலமாக சென்று அங்கே பார்வையிட்டு கொள்ளவும்.